ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் சமையல். இன்னைக்கு கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவா கீர் பண்ண ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க விட்டுட்ருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அதில் அரை கப்பு ரவை சேர்த்துக்கோம். அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப்பு சக்கரை வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். சக்கரை வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அது அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுப்போம். கிண்டி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துப்போம். பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் இது ஆற ஆற வந்து கெட்டியாகும். அதனால் எந்த அளவுக்கு பால் சேர்க்க முடியுமோ சேர்த்துக்குங்க. நான் ரெண்டு டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுப்போம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துப்போம். இது கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துப்போம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை இறக்கி அந்த கீரில் சேர்த்துப்போம். நான் ரெண்டு ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வறுத்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்துருவோம். வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கீர் வந்து இருக்க இருக்க நல்லா இஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் பால் விடும்போது கொஞ்சம் நல்லா பால் விட்டுடுங்க. அப்போ தான் ஆற ஆற நல்லா கெட்டியாயிடும். இப்போ கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கிடுவோம். சுவையான ரவா கீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.